வணக்கம். இனிப்பு பூந்தி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடல மாவு 3/4 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, ஃபுட் கலர் வந்து சிறிதளவு, ஏலக்காய் 4. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை நம்ம இதில் சேர்த்துப்போம். பாகு ரெடி ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடல மாவு வந்து இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா சிறிதளவு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். கலரும் 1 சிட்டிகை சேர்த்திக்கலாம் நம்ம இதில். மாவு பாருங்க, இந்த பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு வந்து கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃபுட் கலர் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா நுரை அடங்கிருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகுல சேர்த்துக்கலாம். டேஸ்டியான இனிப்பு பூந்தி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.